நீங்க நம்ம ஆபீஸ்க்கு வர புது எம்டிக்கு ஆரதி எடுக்க சொன்னீங்கல்ல? ஆமா, இப்போ அதுக்கு என்ன? சோ எனக்கு பதிலா நம்ம ஆபீஸ்ல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள யாராவது யார எடுக்க சொல்லணும், யாரு கூடாதுன்னு நீங்க எனக்கு ஆர்டர் போடாதீங்க. நான் சொல்றத செய்யறதுக்கு தான் நீங்க இங்க இருக்கீங்க. நீங்க சொல்றத செய்யணும்னா நீங்க எனக்கு மேல இருக்கிற பொசிஷனுக்கு வாங்க, அப்புறம் சொல்லுங்க, நான் கேக்குறேன். அது வரைக்கும் Do what I say. So, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நான் உங்களுக்கு ஆர்டர் போடல, நான் ஒரு ஆப்ளிகேஷனா தான் கேட்டேன். என்னால ஆரத்தி எடுக்க முடியாது சார், அதான் சொல்றேன். ப்ளீஸ் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். நான் ஆரத்தி எடுக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்கு சார். என்ன பிரச்சனை இருக்கு? சார் ப்ளீஸ் சார், என்னை எதுவும் கேட்காதீங்க சார். எனக்காக ஒரு முறை கன்சிடர் பண்ணுங்க சார். என்னால ஆரத்தி நிச்சயமா எடுக்க முடியாது சார். நீங்க வேற என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். என்ன சொன்னாலும் செய்வீங்களா? நிச்சயமா செய்யறேன் சார். அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல புது எம்டி வந்துருவாரு, அவருக்கு போய் ஆரத்தி எடுங்க சார். அதான் என்னால செய்ய முடியாதுன்னு சொல்றேன்ல சார். திரும்ப திரும்ப அதே செய்ய சொல்றீங்களே சார். ஏன் முடியாது சார்? அது வந்து நான் சொல்றத கேட்க கூடாது அதானே? இவன் என்ன சொல்றது, நாம என்ன கேக்குறது அப்படிங்கிற எண்ணம் தானே சார்? சாரி சார், நீங்க இப்பவும் தப்பா தான் புரிஞ்சுக்கிறீங்க. எனக்குன்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு சார், அதுதான் சொல்றேன். எது இது பேசல சார், என் சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். என்னமா சிச்சுவேஷன்? எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் ஆபீஸ்க்கு வெளியில வச்சுக்கங்க. ஆபீஸ்க்குள்ள வந்துட்டா சிச்சுவேஷன், எமோஷன் இது எதுக்குமே இடம் கிடையாது. ஏ சார், ஆபீஸ் வந்துட்டா நாங்க எல்லாத்தையும் மறந்துடணுமா? எங்களுக்குன்னு எதுவுமே இருக்க கூடாதா? டைமுக்கு சாப்பிட கூடாது, யார் கூட பேச கூடாது, எதை பத்தியும் யோசிக்க கூடாது. ஆபீஸ் வேலைக்கு வந்தா உங்களுக்கு என்ன சார், நாங்க அடிமையா? சைன் பண்ணியா கொடுத்துருக்கோம்? உங்க வேலைகளை நாங்க செய்யறோம், அதுக்கு நீங்க எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. என்னமோ சும்மா உட்கார வச்சு சம்பளம் கொடுக்கற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்காக வேலைக்கு வராங்க சார். அவங்க சம்பள கவர் வாங்குறதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? இங்க பாருங்க சார், உங்க வேலையை நாங்க முடிக்கலனா ஏன்னு கேளுங்க, திட்டுங்க, எக்ஸ்ட்ரா டைம் கூட வேலை செய்ய சொல்லுங்க. அதை விட்டுட்டு எங்க பர்சனல் விஷயத்துல தலையிட்டு அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்கன்னு அதிகாரம் பண்ணாதீங்க. அதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல. சேர்ந்து இன்னும் ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள சட்டம் பேசுறீங்களா? நான் சட்டம் பேசல சார், உரிமையை பேசுறேன். இங்க பாருமா, இங்க நிறைய கம்பெனி நீ சொல்ற மாதிரி தான் நடக்குது. இந்த கம்பெனிலயும் அப்படி தான் நடக்குது. நான் சொல்றத கேட்டு நீ இருக்கிற மாதிரி இருந்தா இரு, இல்லனா இப்பவே வேலைய விட்டு போமா. சோ ஒழுங்கா சொல்றேன், நீ தான் ஆர்த்தி எடுக்கற, முடியலனா இப்பவே வீட்டுக்கு போடு. என்னாச்சு மீரா, மேனேஜர்ட்ட பேசுனீ, என்ன சொன்னாரு? ஒத்துக்க மாட்டேங்கிறா இருக்கா? வருத்தப்படாத மீரா, எது நடந்தாலும் அது காரணக்காரி இல்லாம நடக்காது. உனக்கு நடக்கிறதும் அப்படிதான். நல்லதுக்குன்னு நினை, எல்லாமே நல்லதா நடக்கும். கடைசி நிமிஷம் கூட சில விஷயங்கள் மாறலாம். ஏன் முடியாதுன்னு சொன்ன மேனேஜரே மனசு மாறி நீ ஆரத்தி எடுக்க வேண்டான்னு சொல்லலாம். நீ நம்பிக்கையோடு இருமீரா. அவங்க ஆபீஸ்க்கு கிளம்பி ரெடி ஆயிட்டாங்க, அவங்க போயிட்டு வரட்டும், விடுமா? நான் ஒருத்தி இப்படிதான் எதையாவது பேசி நேரத்தை வீணடிச்சிடுவேன். சரி சிவா, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல ஆபீஸ்க்கு கிளம்புங்க. சரிம்மா. சிவா, ரொம்ப நாள் கழிச்சு ஆபீஸ்க்கு போற. ஆல் தி பெஸ்ட் சிவா. தேங்க்ஸ்மா.
அம்மா. ஆ என்னப்பா? நான் இப்ப போற ஆபீஸ் உங்க ஃப்ரெண்டோட ஆபீஸ்னு சொல்றீங்க. நான் தனியா போறத விட நீங்களும் கூட வந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுமா. நீங்களும் வாங்களேம்மா. சுபத்ரா, சிவாதா இவ்ளோ ஆசையா கூப்பிடுறானே, போயிட்டு தான் வாயேம்மா. அம்மா. சிவா, எனக்கும் உன் கூட வரணும்னு தான் ஆசையா இருக்குப்பா, ஆனா அது சரியா வராதுப்பா. நீ இப்ப அந்த ஆபீஸ்க்கு எம்டியா போற, உனக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்கும்பா. உன்ன அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் இன்னைக்குதான் முதல் தடவையா பார்க்க போறாங்க. அவங்க பார்க்கும்போது உன் மேல தனி மரியாதை வரணும்பா. இது எல்லாமே நீ மட்டும் போனாதான் கிடைக்கும். அம்மா உன் கூட வந்தா உன்னோட மதிப்பு குறைஞ்சிருப்பா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, நீங்களும் வாங்கம்மா. சிவா, அம்மா சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அது மட்டும் இல்லப்பா, எனக்கு வேற கொஞ்சம் வேலையும் இருக்கு. நான் சொல்றத கேளு, நீ நல்லபடியா போயிட்டு வா. அதான் உன் கூட சக்தி இருக்கால, அதை விட உனக்கு வேற என்ன வேணும்? போயிட்டு வா சிவா. டேய் சிவா, அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றால, போயிட்டு வா. சிவா, நான் தான் இருக்கல்ல, வாங்க போலாம். சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. ஆமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நீ என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும் சிவா. சரி வரம்மா. சரிப்பா. பாட்டி போயிட்டுறேன். கங்க்ராட்ஸ். சரிப்பா, போயிட்டு வா, போயிட்டு வாப்பா. வரம் பாட்டி, பாப்பா. என்னமா சுபத்ரா இப்படி பண்ணிட்ட? என்னமா பண்ண? சிவாதா கூப்பிட்டால, நாமளும் கூட போயிருக்கலாம்ல. அம்மா, அதை விட முக்கியமான வேலை நமக்கு இருக்கு. அதை விட முக்கியமான வேலையா? என்ன வேலை? டாக்டரை பார்க்க போறோம். என்னாச்சுமா உடம்புக்கு? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. பின்ன? சிவா மனசுல இருந்து சக்திய சீக்கிரமா மறக்க வைக்கிறத பத்தி டாக்டர் கிட்ட போய் பேசணும். ஓ சரி சரி, சிவா கூட ஆபீஸ்க்கு போறதை விட இதுதாமா ரொம்ப முக்கியம். வாமா போலாம். கடவுளே, நான் மாமாவை பார்க்காம அவரை விட்டு விலகி இருக்கிறதே என் மாமா நல்லா இருக்கணும் தான். ஆனா இப்போ மாமாவுக்கு நான் தான் ஆரத்தி எடுக்கணும்னா எப்படி? மாமா என் முகத்தை பார்த்தா என்ன நடக்கும்? ஏற்கனவே மாமா என்ன கோவில்ல பார்த்து மயங்கி விழுந்துட்டாரு. இப்பவும் அந்த மாதிரி ஏதாவது நடந்தா அத்தைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அத்தை என்னையும் மாமாவையும் முழுசா பிரிச்சிருவாங்க. இப்ப நான் என்ன பண்றது? எப்படி மாமாவுக்கு நான் ஆரத்தி எடுக்காம தப்பிக்கிறது? மேனேஜர் என் நிலைமைய புரிஞ்சுக்காம அவர் சொல்றதான் கேட்கணும்னு ஈகோ பாக்குறாரு. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. நீதான் கடவுளே என் கூட இருக்கணும். என் மாமாவுக்கு எதுவும் ஆகாம நீதான் காப்பாத்தணும். என்னதான் சீரியஸா இருக்கமா நடிச்சாலும் ஒரிஜினல் குணம் வெளியே வரதான பேசிட்டு இருந்தீங்க. சொல்லுங்க, என்ன பத்தி பேசுனீங்க? ஐயோ ஆமா சார், எப்படி சார் இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? எனக்கு கண்ணு முன்னாடி மட்டும் இல்ல, பின்னாடியும் தான். சரி சரி, என்ன பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணும் இல்லையா? சரி விட்டுருங்க.
எம்டி வந்துட்டாரு. ஃபாலோ மீ. ஸ்டார்ட் மியூசிக். எங்க அந்த போட்டோகிராபர்? சார், அதோ வந்துட்டேன் சார். ரெடி சார். வெல்கம் டு அவர் கம்பெனி சார். தேங்க் யூ. ஓகே ஓகே, வெல்கம் சார். ஹலோ சார், ஐ எம் சீனிவாசன், இந்த கம்பெனியோட மேனேஜர். இது வரைக்கும் முன்னாள் எம்டிக்கு விசுவாசி, இன்னில இருந்து உங்களுக்கு விசுவாசி. சார், ஒரு டவுட். என்ன? இவங்க உங்க பிஏவா? இல்ல, அது இடியட். நான் அவரோட ஃபியான்சி. ஃபினான்சியா? அப்ப வட்டிக்கு பணம் கொடுக்கறவங்களா இருக்கும். ஆமா சார், எதுக்கு ஃபினான்ஸ்காரங்களை எல்லாம் கூடவே கூட்டிட்டு வரீங்க? யோ, ஃபியான்சினா கல்யாணம் பண்ணிக்க போறவங்கன்னு அர்த்தம். ஓ ஓ, அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்குங்களா? சாரி மேடம், சாரி. வெல்கம் டு அவர் கம்பெனி. வாங்க சார், உள்ள வாங்க. Start the rain. Rain? Flower rain. Oh. Flower rain. போடுங்க போடுங்க. நல்லா போடுங்க. போடுங்க. நல்லா நல்லா தூவி விடுங்கம்மா. சிவா, போன் கார்லயே விட்டுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, போய் எடுத்துட்டு வா. சார், ஸ்டாப். ஏ, இதுக்கு மேல நீங்க ஒரு அடி எடுத்து வைக்கிறதுனா கூட எங்க ஸ்டாஃப் மீரா அனுமதி கொடுத்தாதான் நீங்க உள்ள போக முடியும். அவங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? சார், அவங்க பெரிய ஆளோ சின்ன ஆளோ அது முக்கியம் இல்ல. ஆனா அவங்க கொண்டு வர ஐட்டம் அது மாதிரி ஐட்டம். மீரா, ஆர்த்தி எடுக்கிறது தான் இவ்வளவு பில்டப்பா சொன்னீங்களா? ஆமா சார். மீரா, நீ ஆர்த்தி எடுமா? இல்ல சார், எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். எங்க வீட்ல எல்லா பெண்களுமே இப்படிதான் இருப்பாங்க. வீட்ல ஓகே, இது ஆபீஸ், கார்ப்பரேட் செக்டர், இங்க கூட வா. எந்த இடமா இருந்தாலும் நாங்க இப்படிதான் இருப்போம். ஓகே, ஆர்த்தி எடுங்க.
எக்ஸ்கியூஸ் மீ மேம், நான் போலாமா? என்ன சொன்னீங்க? இல்லை, ஃபார்மாலிட்டிஸ்லாம் அவ்வளோதானா, இன்னும் வேறு ஏதாவது இருக்கா? இல்லைனா நான் உள்ளே போவேன். சாரி, நீங்கள் போங்க. என்னதான் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை வேண்டான்னு தடுத்தாலும் கடவுளை அதை நமக்கு கொடுக்க தான் செய்வார். எதுக்காக இதை சொல்கிறீங்க? உங்கள் முகத்தை பார்த்தேன், சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். அப்போ என் முகத்தை பார்த்து மாமாக்கு எதுவும் ஆகலை.